எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களெலாம் நம்ம சேனல் குட் ஆட் குட் ஹெல்த் டிவிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் போகிற பதிவில் உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க. இப்போ தமிழகம் முழுவதும் அடைமழை அடித்து வெளுத்துக்கிட்டு இருக்குங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அண்ணாத்தே ஒவ்வொரு திரையரங்குகளையும் வசூல் சாதனையையும் தொடர்ந்து படைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அண்ணாத்தே திரைப்படம் வந்து வெளிவந்த 4 நாட்கள்லேயே மிகப்பெரிய வசூலை பெற்றிருக்கு. அதற்கு அடுத்ததாக திங்கள் செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு வீக் டேஸ் வந்திருக்கு. அப்போவும் அண்ணாத்தையுடைய வசூல் வந்து நல்ல ரீசனபிளாக தான் இருக்குது அப்படின்னு ட்ரேடிங்கில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்ப்போம் முதல் 6 நாட்களுடைய வசூல். அதாவது முதல் நாளில் 34.92 கோடி, இப்போ கடைசியாக 6வது நாளில் பார்த்தீங்கன்னா 6.23 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. இதன் மூலமாக டோட்டலாக தமிழ்நாட்டில் மட்டும் 114.87 கோடிகளை அண்ணாத்தை குவிச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வசூல் சாதாரண வசூலாக பார்க்கப்படலை, அதிரி புதிரி வசூலாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 5வது நாள் 6வது நாள் மிகப்பெரிய மழை, டே 1லேருந்து மழை வந்து விஸ்வரூபம் எடுத்துகிட்டு இருக்கு. ஆனால் அண்ணாத்தே படம் ரிலீஸ் ஆன 5வது நாள் 6வது நாளுங்கிறது என்ன மாதிரியான மழை பெய்ததுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் அண்ணாத்தே பாக்ஸ் ஆஃபீஸில் எந்தவித குறையும் வைக்காமல் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு தான் ட்ரேடிங் வட்டாரத்தில் சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாத்தே படம் குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கிறதுனால அந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், அதுவும் திரையில் பார்த்து ஆகணுங்கிறதுல மக்கள் வந்து ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்த தகவலாக இருக்கின்றது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், அண்ணாத்தேயினுடைய வெற்றி திரையரங்குகளை மீட்டு எடுத்திருப்பதாக பல திரையரங்க சார்ந்தவங்க அவங்க தனிப்பட்ட முறையில் ட்விட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பல தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு மீண்டும் நம்பிக்கை வந்திருக்கு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆக மொத்தம் பலர் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்திய திரைப்படமாக இந்த அண்ணாத்தே அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.